ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஊத்துக்குளி பிளாக் ஸ்டோனில் தான் இது பண்ணியிருக்கோம். இது பிளாக் ஸ்டோன் தான் நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு மாவு. இதில் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைகிறது, கால் கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம் நீங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிடணும், ட்ரம்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிடணும், உங்கள் ஸ்டோன்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா பவுல் அடித்து கொடுத்துரும். எப்படின்னா உங்களுக்கு இது கால் கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் சவுண்டு வைப்ரேஷன் வந்து எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கோர் லென்த் இது அதிகமாக போட்டிருக்கும், காப்பர் மோட்ரு, இன்னொன்று கோர் லென்த் அதிகமாக வரும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிரைண்ட் ஆகும். ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸ் இதில் கொடுத்துரும். அது போக வந்து உங்களுக்கு கோக்கனட் ஸ்க்ராப்பர், கோக்கனட் ஸ்க்ராப்பர் இதில் ஓட வந்துடும். மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் மூடி வந்து மேலே நீங்கள் பிடிச்சினாலே போதும், ஆன் பண்ணி விட்டு நீங்கள் மேலே பிடிச்சிங்கன்னா போதும், ட்ரம்லேயே விழுந்துடும் உங்களுக்கு. அப்படியே டைரெக்டாக வந்து கடலை மிளகா எல்லாம் போட்டு டைரெக்டாக ஸ்டோனை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னியாகவும் இதில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஈஸி ஹேண்டில் தான். இந்த லிவர்னால் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்போம், சாய்க்கிறதுக்கு வந்து லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் சாய்ச்சிங்கனாவே வெளில வந்துடும், ஸ்டோன் வந்து வெளியில் வராது உங்களுக்கு. இது ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு, நம்மளோட ஷாப் வந்து பாப்பநாயக்கன் பாளையத்தில் இருக்குது. இதோட ஃபைபர் மூடி தான், மூடினா வந்து உங்களுக்கு உடையாது, ஏற்பட்டாலும் உடையாது, அந்தளவுக்கு ஹெவியாகவே நம்ம கொடுத்துருக்கோம்.